எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் வந்து சூரரை போட்டு படத்தோட ஓடிடி ரிலீஸை பற்றி தெளிவாக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுக்கும் போயிடுறது. நம்மளில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடியில் வந்து நேம் மிஸ்டேக்கோ இல்லை இன்ஷியலோ இல்லை ஃபோட்டோஸ் வந்து மிஸ்மேஜோ இல்லை ஃபோட்டோ கிளியராக இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரிலாம் வந்து இஷ்யூ இருக்கும். ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு இதை அதை எப்படி நம்ம வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கூட நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சார் அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ அவருக்காக நம்ம எல்லோரும் வந்து கொஞ்சம் ப்ரே பண்ணுங்க அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ நீங்கள் வந்து செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்களா? இப்போ கொரோனாவால் நிறைய பேர் வந்து நாட்டில் இறந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் ஒரு செலிபிரிட்டிஸ் மட்டும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அதை நான் சொல்கிறேன். யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா இந்த ஸோ மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் அவரோட வாய்ஸை ரசிக்காதவங்க யாருமே இருந்திருக்க முடியாது. 100% நான் சொல்லுவேன். ஸோ அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ், மூச்சை தம் கட்டி எப்படிலாம் வந்து நமக்காக வந்து சாங்ஸை வெளியே கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு இப்போ உடல்நிலை சரின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு வருத்தத்தை தான் தெரியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவரை வந்து நீங்கள் ஒரு செலிப்ரிட்டியாக பார்க்காதீங்க, அவர் நம்மளோட வீட்டில் ஒரு பர்சன் அப்படின்னு நினைங்க. ஏன்னா எஸ்பிபி சார் வந்து அவரோட ஒவ்வொரு வரியும் கண்டிப்பாக அவர் ஒவ்வொரு பாடின லைனும் ஏதாவது வகையில் நம்ம வந்து சந்தோஷப்படுத்திருக்கோம், ஏதாவது ஒரு வகையில் நம்மளோட வாழ்க்கைக்கு ஒத்து போயிருக்கோம், ஏதாவது ஒரு வகையில் அவர் பாடின சாங் நம்மளோட என்டையர் லைஃபுக்கே வந்து சூட்டபுளாக அமைஞ்சிருக்கும். அப்படிலாம் பார்க்கும்போது அவரை கண்டிப்பாக நீங்கள் ஒரு நிமிஷம் அவருக்காக நீங்கள் வந்து ப்ரே பண்ணுறதா தப்பே இல்லை. நம்ம எல்லோரும் வந்து அவருக்காக ப்ரே பண்ணி அவர் ரெக்கவர் ஆகி வரணும் நம்ம எல்லோரும் வேண்டிப்போம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் நீங்கள் உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இனிஷியல் சேஞ்ச் பண்ணிக்கலாம், உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபோட்டோ சரியில்லை அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்களோட பழைய ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும், அதை யூஸ் பண்ணி அதில் இருக்க நம்பர் ஒன்று ஓட்டர் ஐடி நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து அதை எடிட் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் எல்லாரோட ஓட்டர் ஐடிலையுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபோட்டோ வந்து கிளாரிட்டி ப்ளஸ் கிளியராக இருக்காது. ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை ஏதாவது ஒரு டேட் ஆஃப் பர்த் அண்டு எதுவாக இருந்தாலும் டேட் ஆஃப் பர்த் மந்த்து இயர் ஏதாவது ஒன்று வந்து சேஞ்ச் ஆகி தான் இருக்கும் மேக்ஸிமம். அவர் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்களோட அட்ரஸ் கூட வந்து தப்பாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஓட்டர் ஐடியோட அப்ளிகேஷன் லிங்க்கும் நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி இன்னும் ஈஸியாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். என்னோடய வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கும் வரை பை ஃப்ரம் நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது.